ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது வந்து ஜாவா ஃபின்ச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மல் ஃபின்ச்சஸ் பார்த்துருப்பீங்க, அதேமாரி ஃபின்ச்சஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஃபின்ச்சஸ்ஸு, சைஸ் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். இதில் வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர் வரும், சில்வரு, அல்பினோ, ஒயிட்டு, ஃபானு, கிரே, இந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே ஓரளவுக்கு ஒரு அஞ்சாறு கலர் மிக்சிங்கில் வரும். ஜாவா பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு நல்ல ஒரு பேர்டு தான். அதே போல் நம்ம மணி வந்து நான் இதிலேருந்து சம்பாதிக்கணும் பிஸ்னஸ் மைண்டில் பார்த்தாலும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இது. ஜாவாவை பொறுத்த வரையும் நல்ல ஒரு 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10,000 எடுத்துடலாம். ஒரு நம்ம ஒரு 5 பேர் செட் பண்ணியிருந்தாலே அதனால் நல்ல மார்க்கெட், அதே மாதிரி நல்ல பிஸ்னஸும் இது. பிஸ்னஸ் மைண்டில் பார்த்தீங்கன்னா பேர்டும் வந்து அதிகமாக சவுண்ட் போடாது, நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜாவாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ணுற முறை வந்து பார்ப்போம். ஒன்லி நம்ம ப்ரீடிங் வந்து ஜாவா வந்து நல்ல ரிசல்ட் வரணும்னா குரூப் ப்ரீடிங் மட்டும்தான். ஏன்னா இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போட்டனாக்கா அது வந்து ப்ரீட் ஆகும், இருந்தாலும் சிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி கம்மியாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும். தனியாக இருக்கிறதுனால ஜாவா மோஸ்ட்லி வந்து ஜாலியாக விளாடும், விளையாடிட்டு துள்ளி துள்ளி குவிச்சிக்கிட்டு நல்ல கேஜ் வந்து நல்லா நமக்கு பெருசாக கொடுக்கணும். அதே மாதிரி கேஜில் வந்து பானையும் அதேபோல் நல்லா பெருசு பெருசாக கட்டணும். நம்ம ஆஃப்ரிக்கனுக்கு வைக்கிற பானை வச்சுருந்தோம், அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி கேஜும் நல்லா ஃப்ரீயாக கொடுக்கணும். இப்போ ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா எப்படியும் ஒரு 3-6 நம்ம கேஜ் கொடுக்கணும். நல்லா பறந்து அது நல்லா துள்ளி துள்ளி விளையாடும். அதனால் ப்ரீட் ஆகிறதும் பார்த்திங்கன்னா குரூப்பிங்கில் தான் நல்லா ப்ரீட் ஆகும். குரூப்பிங்கில் போட்டிங்கன்னாக்கா இப்போ ஒரு 5 பேர் போகிறீங்கனாக்கா நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் இருக்கும். இண்டிவிஜுவலாக ப்ரீட் ஆகுதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இண்டிவிஜுவலாகவும் போட்டுக்கலாம். ஒரு 1.5 kg போதும் ஒரு பேருக்கு. நமக்கு வந்து குரூப்பிங்கில் தான் ரிசல்ட் நல்லா இருந்தது, அதனால் குரூப்பிங்கில் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குது வந்து எல்லாமே சேல்ஸ் தான், எல்லாமே ஃபுல் அடல்ட்டு. அல்பினோ வந்து ஒரு 10 பீஸ் இருக்குது, ஃபானு கிரேயில் வந்து ஒரு 10 பீஸ் இருக்குது. யாருக்காவது உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ப்ரைஸும் கம்மி தான், ப்ரைஸ் வந்து அல்பினோ வந்து ஒரு பீஸ் 1000 சொல்லிகிட்ருக்காருங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட குறைச்சி எடுத்துக்கலாம், மொத்தமாக லாட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் குறைச்சிக்கலாம். அதனால் எல்லாமே ப்ரைஸு கொஞ்சம் ரீசனபுளான ப்ரைஸில் தான் இருக்கும், எல்லாமே ஃபுல் அடல்ட்டு. வாங்கி செட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்கள் விக்கி.